அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மதுரை, நாகை, வேலூர், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மாவட்ட ஆட்சியர்களுடன் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். மதுரை, நாகை, வேலூர் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் திட்டத்தின் செயல்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தற்போது தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவருடன் காணொலி காட்சியின் வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த திட்டத்தை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசு தொடர்ச்சியாக தமிழக மக்களுக்கு தங்களுடைய தேவையை உடனுக்குடன் தெரிவித்து அந்த கோரிக்கையின் அடிப்படையில் 30 நாட்களுக்குள்ளாக அனைத்து தீர்வுகளையும் செய்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் துவங்கப்பட்டது. சில நாட்களுக்கு முன்னதாக முதலமைச்சர்கள் தருமபுரியில் இந்த திட்டத்தை துவங்கி வைத்தார். குறிப்பாக இந்த திட்டத்தை பொறுத்தவரைக்கும் தமிழக மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் உடனுக்குடன் வருவாய் மற்றும் பத்திரப்பதிவு மேலும் இருக்கக்கூடிய சான்றிதழ்கள் வழங்கும் இந்த திட்டம் என இதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக பொதுமக்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றும் வகையில் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்குள்ளாக குறைந்தபட்சம் 10 நாட்களிலிருந்து அதிகபட்சம் 1 மாதத்திற்குள்ளாக அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும். குறிப்பாக இந்த திட்டத்தை பொறுத்தவரைக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவராக இருப்பார். அவருக்கு கீழே ஒரு குழு அமைக்கப்பட்டு மக்களுடன் முதல்வர் இந்த குழு அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அந்த மாவட்டத்திற்கு கூட டிஆர்ஓ மற்றும் ஆர்டிஓ உள்ளிட்டவர்கள் இந்த பொறுப்பில் இருப்பார்கள். எனவே இவர்கள் அடிப்படையில் நேரடியாக பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு உடனடியாக இந்த நிவாரணத்தை கொடுக்கும் வகையில் அந்த முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் பொதுமக்களை நேரில் சந்தித்து தங்களுடைய மனுக்களை வாங்கி கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் இருக்கும் சூழலில் தற்போது பொதுமக்கள் இருக்கும் இடங்களுக்கு நேரடியாக சென்று ஒரு முகாம் நடத்தி அங்கு வந்த முகாமின் அடிப்படையில் தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் மனுக்கள் வாங்கி உடனடியாக அந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவதுதான் இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம். குறிப்பாக பொதுமக்கள் ஒவ்வொரு தங்களுக்கு தேவையான சான்றிதழ் மற்றும் அரசிடம் பயன்படும் உதவிகள் என ஒவ்வொன்றுக்காக அலுவலகத்தை நோக்கி அலைய வேண்டாம் என்ற அடிப்படையில் நேரடியாக பொதுமக்களை நோக்கியே இந்த முகாம் அமைக்கப்பட்டு அவர்களிடம் மனு பெற்று உடனடியாக அந்த திட்டத்தை நிறைவேற்றும் அடிப்படையில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. குறிப்பாக மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் நேரடியாக முதலமைச்சர் தலைமையின் கீழ் இயங்கும் திட்டத்துக்கு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தலைவராக இருப்பார்கள் மற்றும் பொறுப்பாளர்களாக இருப்பார்கள். அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதன் மூலமாக திட்டம் நிறைவேற்றப்படும். அதன் அடிப்படையிலே தற்போது முதலமைச்சர் அவர்கள் முதற்கட்டமாக 5 மாவட்ட ஆட்சித்தலைவருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய உயரதிகாரிகளும் முதலமைச்சருடன் இருக்கிறார்கள். இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுவது குறித்தும் அதே போல பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களுடைய தேவைகளை அறிந்து உடனுக்குடன் அதிகாரிகள் செயல்படுத்த வேண்டும் என்றும் தற்போது முதலமைச்சர் அவர்களும் உத்தரவிட்டிருக்கிறார். மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.